இயர் 2020 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020 முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள பலன்களை தெரிஞ்சுங்க. மிதுன ராசி 2020 மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குது, இந்த வருடத்துடைய துவக்கம் நன்மைகளை கொடுக்குமா, இந்த இயரோட பிகினிங்கில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் மந்த் ஜான்வரியில் பிளானோட டிரான்சிட்ஸ் முதல்ல நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம்ல வந்து செவ்வாய் இருக்கிறது, அதாவது ஆறு கூடியவன் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஸோ செவ்வாயால் உங்களுக்கு வந்து இடைஞ்சல் தடங்கள் அதெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட். 9th of January 9th ஜனவரி மாதத்தில் சுக்ரன் வந்து இடம் மாறுறார். எங்கேருந்து எங்கே இடம் மாறுறார், மகரமில் இருந்து கும்பத்துக்கு வந்து சுக்ரன் இடம் மாறுறார். இந்த சுக்ரன் இடம் மாறுவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 9th house சுக்ரன் வர்றது நல்ல விஷயம். ஸோ பஞ்சமாதிபதி உங்களுக்கு 9th இடத்தில் வர்றது, சுக்கரனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். சுக்கரன் என்ன நன்மையை கொடுப்பார் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும், 5 வாய்ப்பு கொடுப்பார். கல்வி, புத்திரர்கள், குழந்தைகள், குழந்தை பாக்கிய இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கொடுப்பார். கல்யாணம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுப பேச்சு நடக்கும். ப்ளஸ் குருவுடைய பார்வை நேராக 7 விழுது, அதாவது குருவுடைய பார்வை, குருவுடைய பொசிஷன் வந்து மிதுனத்துக்கு 7 இருக்கிறதுனால சுப பேச்சுகள்லாம் நடக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துடைய பிகினிங் சுப பேச்சுகள், சுப காரியங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்கள் உண்டு. கோள்களுடைய டிரான்சிட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மர்க்குரி அதாவது புதன், உங்களுடைய ராசிநாதன் புதன் 8th இடத்துல, எக்ஸாக்டாக 13th of January வந்து 8th இடத்துல அந்த புதனுடைய பெயர்ச்சி, ஃபாலோடு பை இமீடியட்டாக சூரியன் வந்து 15th தேதி அந்த ராசிக்கு 8th இடத்துல சூரியனுடைய பெயர்ச்சி. சனி, மெயினாக சனி வந்து 24th தேதி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 8th இடத்துல சனி வருவார். அப்போ அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து புதன், சூரியன், இந்த 3 பிளானட் வந்து எல்லாம் 8 இருக்கிறதுனால ஏதாவது டேஞ்சராக இருக்குமா, அதான் நெகட்டிவாக இருக்குமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சனி 8th இடத்துல போது நெகட்டிவ் கிடையாது. சனி வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 8 சென்றால் விபரீத ராஜயோகம், முதல்ல வந்து பலன்கள் வந்து எதிர்மறையாக போகிற மாதிரி தெரியும், ஒரு பயம் மாதிரி வரும், நமக்கு வந்து டவுன்ஃபால் இருக்குமான்னு தோணும், பட் அதுவே ராஜயோகமாக கன்வெர்ட் பண்ணிடும். இது வந்து சனி கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் பேர்த் சார்ட்டில் ஜன காலத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அதாவது ராசி சக்கரத்தில் உங்களுக்கு வந்து 8 மெயினாக 6, 8, 12 இந்த 3 ஸ்தானங்களில் பிளானட்ஸ் இல்லைனாலே உங்கள் சார்ட் வந்து சேஃப். 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த இடத்துல கோள்கள் இருந்தால் பொதுவாகவே கெரியர் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ உங்கள் பேர்த் சார்ட்டை முதல்ல எடுத்து பாருங்கள், lifehoroscope.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணி அதில் அந்த பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, ப்ளஸ் உங்களுடைய தசாபுதி என்ன, நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன், தசாபுதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு யோகமான தசாபுதி நடக்குதான்றதை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டிரான்சிட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கிரக கோள்கள் அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்குது, சுக்ரன் 9, செவ்வாய் 6, குரு 7. இப்போது இது எப்படி இருக்குன்னா ஒரு பேலன்ஸாக இருக்குது, சமமாக இருக்குது. சில கோள்கள் வந்து சாதகமான இடத்துல இருக்குது, சில கோள்கள் வந்து பாதகமான இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் மாதிரி இருக்கும். ஆனால் 2020 மாற்றங்களை முதல்ல ஒரு எதிர்மறையாக போகிற மாதிரி தெரியும், உடனே டைவெர்ட் பண்ணி அது பாசிட்டிவாக ரூட் எடுக்கும். எப்படின்னா புதன் எங்கே போனாலும் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. இப்போ புதன் கிரகம் வந்து உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனால பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 8th இடத்துல புதன் போனாலும் கூட அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. என்ன சான்ஸ், வெளிநாடு போனோம், வெளியூர் போனோம், வேறு ஊரை வந்து நான் கடந்து செல்லணும், அங்கே போய் நான் தொழில் பண்ண வேலை பார்க்கணும், இந்த விஷயங்களுக்கு புதன் ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ ஜான்வரி 2020 புதன் கொடுக்கக்கூடிய முதல் நல்ல பலன் இதுதான். அடுத்தது எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அவங்க வந்து வேறு இடத்துல போய் படிக்கணும்னு நினச்சா அதுவும் வந்து த்ரூ ஆகக்கூடிய ஒரு பலன் உண்டு. இது 2nd விஷயம். 3rd, தொழில் செய்யணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். 2020 நிறைய பேருக்கு சில பிளான் இருந்திருக்கும், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், பெருசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஷேரில் போட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் மிதுனத்தில் உள்ளவங்க அந்த ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ்லாம் நிறைய நம்புவாங்க. ஷேரில் போடுறேன், லாட்ரி ட்ரை பண்ணுறேன், சடனாக பெரிய அமௌண்ட் ஏதாவது கிடைக்காதா, இந்த மாதிரி பிலீஃப் உள்ளவங்களுக்கு 2020 பொறுத்த வரைக்கும் சனி 8 வரதுனால ஒரு செகண்ட் யோசிக்கலாம். ஒரு சிலர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம், உங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ்கிட்ட கூட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். கேட்டுட்டு செய்கிறது நல்லது. அதே மாதிரி சனி மட்டும் இல்லாமல் சூரியன் 8th இடத்தில் இருக்கிறதுனால அரசு சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு 8 சூரியன், 8 சனி, புதன் பிடிக்காத இடத்த இடம் மாற்றத்துக்கெலாம் ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமே அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 8 சனி இருக்குது, முதல்ல வந்து ஒரு விஷயம் வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும், அப்புறம் அது பிடிக்கும், அந்த மாதிரியும் ஒரு பலனை கொடுக்கும். குரு 7 இருக்கிறது பெரிய ப்ளஸ் என்னென்னா தனஸ்தானம் நல்லாயிருக்கும். கரியரில் வந்து ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை வந்து குரு கொடுத்துருவார்.
எட்டில் சனி இருக்கிறது, ரொம்ப தூரம் போய் வேலை பார்க்குறது, ரொம்ப நேரம் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை அமையிறது, ஃபேமிலியை கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் விட்டு வேறு ஊர், ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பாங்க, அங்கேருந்து வேறு ஊருக்கு மாறுவாங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் உண்டு. இல்லை ஃபேமிலி வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்த ஒரு சின்ன பிரிவு கொஞ்சம் இழந்து வாழக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உண்டு. பிடிக்காத இடத்துல வந்து செய்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் வந்து இந்த சனி ஏற்படுத்தும். ஸோ ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய டிரான்சிட் வந்து நல்லது செய்யும், ஆனால் அது கடினமான ரூட்டில் தான் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சூரியன் வந்து வெறும் ஒரு மாதம் மட்டும்தான் அந்த எட்டாம் இடத்துல இருக்க போகிறார். அந்த ஃபஸ்ட் மந்தில், அதாவது ஜனவரி 15th ஃபெப்ரவரி 15th வரைக்கும் அரசு சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு சில நெருக்கடிகள், அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கலாம். எஜுகேஷனில் அதாவது மாணவர்களுக்கு மெயினாக நல்லாயிருக்கும், ஏன்னா புதன் எட்டில் போனாலும் அது ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு ஹவுஸ். அண்ட் ஃபாரின் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு இயர் 2020. மேரேஜுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும், காதல் கைகூடும், திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும், குழந்தை பாக்கியம் நல்லா கிடைக்கும், புத்திரர்கள் சந்தானங்கள் கிடைக்கும், பூமி யோகம் கிடைக்கும். எட்டில் சனி வந்தாலுக்கா பூமி யோகம் கிடைக்கும். ஏன்னா அந்த 4, 8, 12 இதெல்லாம் வந்து சொத்துக்கள், அசையா சொத்து, அசையும் சொத்து வாங்கக்கூடிய இடங்கள். ஸோ பூமி யோகம் கிடைக்கிற யோகங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லோன் போடுவீங்க, லோன் வாங்கினா எட்டில் சனி வந்தாலே கடனாளி ஆகணும், இப்போ கடன் நல்ல கடனாக எடுத்துக்கணும், குரு பார்வைக்கிறதுனால சுப கடன் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. மிதுன ராசி 2020, நினைக்கிற எல்லா விஷயம் நடந்துடும் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கிற மாதிரி தெரியும், பட் அதை நினச்சி நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம், அது பாசிட்டிவான சைடில் தான் கொண்டு போய் முடிக்கும். அது உங்களுக்கு சிலது பிடிக்காத மாதிரி இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், பட் தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த், அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில் இதே மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட்டும் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். தசாபுதி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். தசாபுதி ஒரு வீக்காக இருக்குது, தசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகர்களுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா, தசாபுதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும், தசாபுதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல், வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு, இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடியோட ப்ரொடெக்ஷன் பிரமிட், அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோடய நேம், அதோடய டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்க, அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் .in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸ் பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ணி ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன், ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னுடைய கரியர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியல என்னோடய ரெண்டு நம்பர் இருக்குது, ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். Thank you.